ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கீங்க, இவங்க எப்பயுமே எல்லோரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்கன்ட்டு. ஸோ நம்ம ஒருத்தவங்கள வந்து நல்லா இருக்கீங்களா, இப்போ நம்ம வீடியோ பார்க்குற உங்களுக்கு அந்த டக்குன்னு வந்து ஒரு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சரி ஓகே நம்ம வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் பிரைடல் வெட்டிங் லுக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்மளோட சலூனுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஃபேமிலி கஸ்டமர் சொல்லலாம். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்க ஃபேமிலியில் இன்னொரு ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம மேக்கப் பண்ணியிருந்தோம். ஓகே, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அவங்க வந்து இன்னொருத்தவங்களும் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் நடக்கிற இந்த மேரேஜ்க்கும் நம்மளை வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு சிம்பிள், ஒரு எலிகண்ட்டான ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங். அதாவது நம்ம சாரி கட்டி ஒயிட் சாரி கட்டுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு வெட்டிங் தான் இது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு கலர் கரெக்டிங், ஐ மேக்கப்லாம் முடிச்சுட்டு, ஐ லேஷ்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹேரை வந்து க்ரிம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து நான் வெளியில் அவுட்டோர் போகிறேன், இல்லைனா வந்து கெஸ்ட் மேக்கப் நிறைய இருக்குது அப்படின்னும்போது கண்டிப்பாக கூட வந்து என்னோடய டீம்ஸ் வருவாங்க. அப்படி இல்லாதப்போ நானே வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பேன். ஓகே பண்ணலாம், ஒரு ஹேர் ஸ்டைல், ஒரு ஒரு சாரீ, ஒரு மேக்கப் அப்படின்னும்போது நானே மேனேஜ் பண்ணிப்பேன். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ரிசப்ஷனுக்கு அவங்களோட லொக்கேஷன் போய் பண்ணி கொடுத்துருந்தோம். நம்மளோட சலூன்லேருந்து நியர்பை தான். ஆனால் என்னென்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து நமக்கு கிடைக்கல, அது ரொம்ப டைம் ஆனதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக பொண்ணை வந்து ரெடி பண்ணி அனுப்புகிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபோட்டோகிராஃபர் மூலமாக ஃபோட்டோஸ் கிடச்சிருச்சுன்னா நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், அந்த லுக் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. ஸோ இந்த மேக்கப் வந்து நம்ம ஒரு ஹார்ட்லி ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து முடிச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் கிளைண்ட் வந்து லேட்டாக வந்ததுனால அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டே பண்ணோம். ஸோ அவங்களுமே வந்து கிளைண்ட் ரொம்ப ஹாப்பி. இவங்க வந்து ரொம்ப ஒரு சைலண்ட்டான ஒரு பர்சன் பிரவீனா, ஆனால் வந்து நம்ம பேச ஆரம்பித்தோடனே அவங்களும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஒர்க் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அவங்களுமே வந்து இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் ரொம்ப அப்படியே டென்ஷனாக முகத்தை சீரியஸாக வச்சுக்கிட்டு அந்த ஒரு கெத்தோடு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பண்ணி பாருங்களேன், அந்த ஒர்க் டென்ஷனும் நமக்கு இருக்காது, அந்த வேலையும் வந்து ஈஸியாக முடிக்கும், இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம லைஃப்பில் வந்து கிடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அந்த மாதிரி வந்து ரொம்ப சீரியஸாக இல்லை, நான் இப்படி தான் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்களே பணக்காரங்களாம் சிரிக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து என்ன மைண்ட் செட் வச்சுருக்காங்கன்னா, நம்ம கொஞ்சம் கெத்தை மெயின்டைன் பண்ணணும், கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும். இது வந்து ஒரு சில மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லியே நான் கேட்டிருக்கேன் பர்சனலாக. நம்ம பேசும்போது இல்லை இல்லை நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம பேசக்கூடாது. அதனால் அது வந்து அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இவங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் எடுத்து சைடில் வந்து அவங்களுக்கு பஃப் மாதிரி வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ சிம்பிளாக வந்து ஒரு பன் போட்டு ஃப்ரண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம். அவங்களோட ரிசப்ஷன் லுக்குக்கு நம்ம அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருந்தோம். பன்னை எடுத்துகிட்டு எக்ஸ்டென்ஷன் ஹேர் வச்சுட்டு அதில் வந்து அவங்களோட ட்ரெஸ்க்கு மேட்சாக வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு சாரீ கட்டி ஃபுல்லாக வந்து செட்டு ஜுவல்ஸ் எல்லாமே போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இதுதான் வந்து ஓவராலாக அவங்களுக்கு நம்ம பண்ணியிருந்த மேக்கப் லுக். ஸோ நீங்கள் வந்து ஹானிஸ் மேக் ஓவரில் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோடய கையால் மேக்கப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணலாம். உங்களுடைய அழகான தருணங்களை இன்னும் அழகாக்க எங்களுடன் இணையுங்கள். நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, புக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டுடியோவில் மேக்கப் கிளாஸ் அண்ட் பியூட்டிஷியன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கிளாஸஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்ருக்காங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸில் அதுக்கான வீடியோஸுமே வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஒரு நாளும் நம்ம சலூனில் என்னென்ன ஈவெண்ட் பண்ணுறோம், என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸில் வந்துட்ருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் பண்ணலாம், எது பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நாங்கள் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்காது. ஸோ உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ ரெடி பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். வேறு என்ன, அவ்வளோதான். இவங்களுக்கு வந்து நம்ம சாரீ வந்து ஒரு ஒயிட் சாரீ ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாஸில் வந்து நிறைய பிரைடல் இதெல்லாம் இருக்குது, ப்ராக்டிஸ்லாம் இருக்குது, ப்ராக்டிக்கல். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், அதுவும் நீங்கள் பாருங்கள். இன்னொரு ஒரு செல்ஃப் பிரைடல் மேக்கப் போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ ஃப்யூச்சரில் வந்து
என்னோட முகத்தையே நீங்கள் ஒரு கல்யாண பொண்ணு முகமாக பார்க்குறதுக்கு ரெடி ஆகிக்குங்க. இப்போயே மனசை திடப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த வீடியோ எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா வந்து எனக்கு என்னென்னா 9 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட என்னோடய மேரேஜுக்கெலாம் மேக்கப்பே பண்ணலை. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு மேக்கப் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கணும் கிறிஸ்டியன் வெட்டிங்கில் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சீக்கிரமாக பிளான் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ்லாம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களே. அவ்வளோதான். ஸோ இவங்களுக்கு வந்து ரீத்தும் செட் பண்ணியாச்சு, வேல் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களும் வந்து பிரவீனாவும் ரொம்ப ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணாங்க. ஸோ மேக்கப் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் வாய்ஸ்லேயே நமக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். மிஸ் வினோதா இஸ் குடெட் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஷீ இஸ் டூயிங் வித் அ கைண்ட்லி அண்ட் ஃப்ரெண்ட்லி நேச்சர் to the customers who are coming to the parlor. So better to suggest must Vinoda to all. Thank you. మనం బాగా మేకప్ చేశారు, ఫ్రెండ్లీగా మాట్లాడుతున్నారు. చాలామంది స్కిన్ టోన్కి తగ్గట్టు చెయ్యరు, ఇష్టం వచ్చినట్టు ఏదో హెవీగా మేకప్ చేస్తారు. కానీ వినోద మేడం ఎలాగంటే ఫ్రెండ్లీగా మాట్లాడి బాగా మేకప్ చేశారు. ఐ సజెస్ట్ వినోద మేడం, ఆల్ ఆఫ్ యూ బెటర్ టు కమ్ టు వినోద మేడం. థ్యాంక్ యూ, బాయ్. Just hurt me. Just think about it. Think.